Good morning, students. In this class, we are going to take the topic interference in the cell phone communication. Interference abdina. இதாக ரெண்டு செல் வந்து ரெண்டு மொபைல் ஃபோனு சேஃப் ஃப்ரீக்வன்சிலையும் நியர்பை ஃப்ரீக்வன்சிலையும் ஆப்ரேட் பண்ணும்போது ரெண்டு கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு செல் சிக்னல் வந்து இன்னொரு செக்கில் செல்லோட லிங்க் ஆகும். ஸோ அது கால்டஸ் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ கிராஸ் டாக் கேட்கும், செல்ஃபோனில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், கம்யூனிகேஷன் மொபைல் கம்யூனிகேஷன் குவாலிட்டி குறையும், பெர்ஃபார்மன்ஸ் குறையும். இதுக்கு பேர் தான் வந்து இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இன்டர்ஃபரன்ஸுக்கு உள்ள ரீசன்ஸ் வந்து ஒரே ஏரியாவில் இன்னொரு செல் வருது, ஒரே ஏரியாவில் ரெண்டு செல் இருக்கும்போது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரு செல் வந்து இன்னொரு ஏரியா கூட என்டர் ஆகுது, அப்பவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு செல் வந்து இன்னொரு ஏரியா என்டர் ஆகும்போது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ரெண்டு பேஸ் ஸ்டேஷன் ஒரே ஃப்ரீக்வன்சி ஆப்ரேட் ஆனாலும் இன்டர்ஃபரன்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஸோ செல்ஃபோன் தவிர வேறு ஏதாவது டிவைசஸ் வந்து எலக்ட்ரான் டிவைசஸ் வந்து இந்த செல்ஃபோன் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆச்சுனாலும் இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஸோ இன்டர்ஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்டில் நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடைக்கும். இன்டர்ஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா பேக்ரவுண்டில் இன்டர்ஃபரன்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும், நாய்ஸ் பேக்ரவுண்ட் இன்டர்ஃபரன்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும், நாய்ஸாக இருக்கும், அன்டிசைட் டிரான்ஸ்மிஷனாக இருக்கும். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா கால் வந்து லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, மிஸ் கால் ஆகும், பிளாக்டு கால்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எரர் கிடைக்கும். இன்டர்ஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா டிஜிட்டல் சிக்னலுக்கு வந்து எரர் ஆயிரும், எரர் ஆயிடுச்சுன்னா இன்டர்ஃபரன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நமக்கு வந்து குவாலிட்டியாக கம்யூனிகேஷன் அஃபெக்ட் ஆயிரும், மொபைல் பெர்ஃபார்மன்ஸு குறைஞ்சிரும், கால் குவாலிட்டி குறைஞ்சிரும், கிளியராக சவுண்டு கேட்க முடியாது. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா சிட்டி சைடில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அர்பன் ஏரியாவில் அதிகமாக இருக்கும். காரணம் வந்து மோர் நம்பர் ஆஃப் ஆர்எஃப் சிக்னல் இருக்கும், நிறைய ஆர்எஃப் நாய்ஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் லார்ஜ் நம்பர் ஆஃப் பேஸ் ஸ்டேஷன் இருக்கும், நிறைய மொபைல் இருக்கும், அதனால் இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் வந்து டூ டைப்ஸ் இருக்குது, இன்டர்ஃபரன்ஸ் வந்து டூ மேஜர் டைப் இருக்குது. ஃபஸ்ட் டைப் வந்து கோசேனல் இன்டர்ஃபரன்ஸு, இன்னொரு டைப் வந்து அட்ஜசன் சேனல் இன்டர்ஃபரன்ஸு. டூ டைப்ஸ் இருக்குது, கோசேனல் இன்டர்ஃபரன்ஸு, அட்ஜசன் சேனல் இன்டர்ஃபரன்ஸு. ஓகே, இப்போ முதல்ல இதை பார்ப்போம். கோசேனல் இன்டர்ஃபரன்ஸில் அதாவது படத்தை பாருங்கள், கோசேனல் இன்டர்ஃபரன்ஸ் வந்து படத்தை பாருங்கள். ஹியர் எனக்கு போன கிளாஸ் பார்த்தீங்களா, டூ கிளஸ்டர்ஸ் ஆர் ப்ரெசன்ட், கிளஸ்டர் ஒன் இருக்குது, அப்புறம் மேலே வந்து கிளஸ்டர் டூ இருக்குது. ஸோ டூ கிளஸ்டர்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் அட் த சேம் ஃப்ரீக்வன்சி. கிளஸ்டர் ஒன்னில் பேஸ் ஸ்டேஷன் ஏ இருக்குது, கிளஸ்டர் டூலேயும் பேஸ் ஸ்டேஷன் ஏ இருக்குது, டிஃப்ரெண்ட் லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஏஎம்பியும் இந்த ரெண்டு கிளஸ்டரும் கிளஸ்டர் ஒன்னும் கிளஸ்டர் டூவும் சஃபிஷியன்ட் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் இங்கேயும் பேஸ் ஸ்டேஷன் ஏ ஆப்ரேட் ஆகுது, கிளஸ்டர் டூலேயும் பேஸ் ஸ்டேஷன் ஏ ஆப்ரேட் ஆகுது. ஸோ அப்போ ரெண்டும் சேம் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகிறதால இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மொபைல் வந்து இந்த ரெண்டுமே ஒரு இங்கே ஃப்ரீக்வன்சி எஃப் ஒன் வச்சுங்க, அங்குள்ள ஃப்ரீக்வன்சி எஃப் ஒன். ஸோ ரெண்டு இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே பேஸ் ஸ்டேஷன் ஏ, கிளஸ்டர் ஒன்லேயும் பேஸ் ஸ்டேஷன் ஏ இருக்குது, கிளஸ்டர் டூலேயும் பேஸ் ஸ்டேஷன் ஏ இருக்குது, ரெண்டுமே இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும், செப்பரேட்டர் பை டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதால வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்போ அதிகமாகும் அப்படின்னா ட்ரான்ஸ்மிட்டிங் பவர் அதிகமாகிச்சுன்னா, இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாகும். டிஸ்டன்ஸ் குறைஞ்சாலும் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாகும். ரெண்டு ஸ்டேஷனில் டிஸ்டன்ஸ் குறைஞ்சால் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால் ரெண்டு செல்லுக்கு இடையில் ரெண்டு ஏரியாவுக்கு இடையில் மினிமம் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். சஃபிஷியன்ட் டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் செல் வந்து ஐசோலேட் ஆகும், இன்டர்ஃபரன்ஸ் குறையும். அடுத்து பாருங்கள், ஸோ இன்டர்ஃபரன்ஸ் குறைக்கணும் அப்படின்னா கோச்சான இன்டர்ஃபரன்ஸை நம்ம குறையும் அப்படின்னா ட்ரான்ஸ்மிட்டிங் பவராக குறைக்கணும், செல் சைஸை குறைக்கணும், செல் ரேடியஸை குறைக்கணும், செல் சைஸை குறைக்கணும். இப்போ ரெண்டு செல்லுக்கு அடியில் எம்டி ஏரியா இருந்துச்சுன்னா அதை வேறு ஏதாவது நியூ செல்ஸ் ஃபார்ம் பண்ணணும். எம்டி ஏரியா இருந்துச்சுன்னா அதில் வந்து வேறு ஏதாவது நியூ ஃப்ரீக்வன்சியில் செல்லை ஃபார்ம் பண்ணணும். ஸோ கிளஸ்டர் ஒன்னில் ஃபோன் ஆப்ரேட் ஆகும்போது ஹை பவராக இருக்கும், அதே செல் வந்து கிளஸ்டர் டூவில் ரிசீவ் ஆச்சுன்னா அந்த செல்லு கிளஸ்டர் ஒன் சிக்னல் வந்து கிளஸ்டர் டூவுக்கு போச்சுன்னா வீக்காக இருக்கும், அதுவும் கிளஸ்டர் டூவில் உள்ள சிக்னல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், கிளஸ்டர் டூவில் உள்ள சிக்னல் கிளஸ்டர் ஒன்னுக்கு வந்தால் வீக்காக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லோவோ வீக்கோ ரெண்டு கடையில் இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேர் என்னது, கோசேனல் இன்டர்ஃபரன்ஸ்.
ஸோ ஃபார்முலா இருக்குது கோச்சேனல் இன்டர்ஃபரன்ஸுக்கு ஃபார்முலா என்னதுன்னா க்யூ. க்யூங்கிறது கோச்சேனல் ரீயூஸ் ரேஷியோ. க்யூங்கிறது கோச்சேனல் ரீயூஸ் ரேஷியோ. கோச்சேனல் ரீயூஸ் ரேஷியோ ஃபார்முலா க்யூ ஈக்குவல் டு டி பை ஆர் ஈக்குவல் டு ரூட் த்ரீ என். டி கேபிட்டல் டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ செல்ஸ். ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் த செல். என் வந்து கிளஸ்டர் சைஸ். கிளஸ்டர் சைஸ்னால் நம்பர் ஆஃப் செல்ஸ் இனிய கிளஸ்டர். எங்கள் போன கிளாஸ் பார்த்தோம் த்ரீ ஃபைவ் செவன் அது மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து கோச்சேனல் ரீயூஸ் ரேஷியோ. கோச்சேனல் இன்டர்ஃபரன்ஸில் கோச்சேனல் ரீயூஸ் ரேஷியோ டி பை ஆர் தான் கோச்சேனல் ரீயூஸ் ரேஷியோ. ஸோ இன்டர்ஃபரன்ஸை குறைக்கணும், கோச்சேனல் ரீயூஸ் ரேஷியோவை கூட்டணும் அப்படின்னா ப்ராப்ளம் என்னது, ரெண்டு செல்களோட டிஸ்டன்ஸை கூட்டணும் அல்லது செல்லோட ரேடியஸை குறைக்கணும், அந்த நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் கிளஸ்டர் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கோச்சேனல் ரீயூஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும், அப்போ கோச்சேனல் இன்டர்ஃபரன்ஸ் குறையும். ஸோ இது ஃபஸ்ட் டைப் வந்து கோச்சேனல் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ செகண்ட் பாருங்கள், செகண்ட் டைப் வந்து அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ். அட்ஜசன்ட் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா ரெண்டு செல் ஒரே ஏரியாவில் ஆப்ரேட் ஆகுது, டூ செல்ஸும் ஒரே ஏரியாவில் ஆப்ரேட் ஆகும், பட் நியர்பை ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகும். F1 F2 F3 வச்சுங்க, நியர்பை ஃப்ரீக்வன்சி அட்ஜசன்ட் ஃப்ரீக்வன்சி ரெண்டு செல் வச்சுங்க, F1 F2 அப்படின்னா F1 F2வும் நியர்பை ஃப்ரீக்வன்சி பக்கத்தில் அடுத்தடுத்த ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு அப்படின்னா ஃபில்டர் டிசைன் கரெக்டாக இருக்கணும். ஃபில்டர் டிசைன் கரெக்டாக இருந்தால் தான் என்னாகாது, இந்த ஒரு செல்லும் ஃப்ரீக்வன்சியும் இன்னொரு செல் ஃப்ரீக்வன்சியும் இந்த இன்டர்ஃபியர் ஆகாது, இல்லாட்டி F1 F2வும் இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியர்பை ஃப்ரீக்வன்சி வந்து அட்ஜசன்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேர் தான் என்னது, அட்ஜசன் சேனல் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும், இதில் அட்ஜஸ்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா ஃபில்டர் சைஸ் வந்து ஃபில்டர் டிசைன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஃபில்டர் டிசைன் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ் வராது. இந்த படத்தை பாருங்கள், இது வந்து படத்தை பாருங்கள். ஸோ படத்தில் பாருங்க, F1 F2 F3 F4 F5 அஞ்சு சேனல் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ F1 F2வும் பக்க பதில் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு செல் ஆப்ரேட் ஆகிச்சுக்கோ, ரெண்டு செல் பக்க பதில் ஆப்ரேட் ஆச்சுன்னா, ரெண்டு செல் பக்க பதில் ஆப்ரேட் ஆகும்போது ஒன்று F1ல இருக்குது, இன்னொன்று F2ல இருந்துச்சுனாலும் F1 வந்து F2ல லீக் ஆக வாய்ப்பு இருக்குது, அது F2 வந்து F1ல லீக் ஆக வாய்ப்பு இருக்குது, ரெண்டு இன்டர்ஃபரன்ஸ் கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேர் தான் என்னது, அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ். இப்போ ரெண்டு டவர் எடுத்துங்க, டவர் வந்து ஒரே ரெண்டு ஃபோன் எடுத்துங்க, ஃபோன் 1 மொபைல் 1 இன்னொன்று வந்து மொபைல் 2, ரெண்டு கார் இருக்கு, ரெண்டு கார்லேயோ வண்டியிலையோ பஸ்ஸில் போயிருக்காங்க. ஒரு ஃபோன் வந்து F1ல இருக்குது, இன்னொரு ஃபோன் வந்து F2ல ஆப்ரேட் ஆகுது, ஒரே பேஸ் ஸ்டேஷன் சேம் பேஸ் ஸ்டேஷன் ஆப்ரேட் ஆகுது. ஸோ இப்போ டவர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா, டவர் பக்கத்தில் இருக்கும்போது F1 ஆப்ரேட் ஆகும், F1 ஒர்க் ஆகுதுங்க. F1 வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், டவர் பக்கத்தில் இருக்கிறதால F2வும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியும் ஸ்ட்ராங்காக இருக்கும், நியர்பை ஃப்ரீக்வன்சியும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ரெண்டு இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தள்ளி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தள்ளி சப்போஸ் இன்னொரு பேஸ் ஸ்டேஷன் தள்ளி போயிருக்காங்க, அப்போ அந்த ஃபோன் வந்து F2ல ஆப்ரேட் ஆகுது. ஸோ F2 ஆப்ரேட் ஆச்சுன்னா F1 வரும், ஆனால் F1 வந்து வீக்காக இருக்கும், பேஸ் ஸ்டேஷன் தள்ளி போக சிக்னல் ஸ்ட்ரென்த் குறையும், பேஸ் பக்கத்தில் வர சிக்னல் வந்து கூடும். ஸோ ரெண்டு F1 F2 ரெண்டுமே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும்போது ஒரிஜினல் சிக்னலோ நியர்பை சிக்னலும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்டேஷன் தள்ளி போகும்போது நியர்பை சிக்னல் வந்து வீக் ஆகிடும். ஸோ எப்படியாக இருந்தாலும் ஃபில்டர் டிசைன் கரெக்டாக இருக்கும். ஃபில்டர் டிசைன் பண்ணும்போதே நம்ம கரெக்டாக டிசைன் பண்ணிங்கன்னா F1 சிக்னல் வந்து F2க்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகாது, அப்புறம் F2 ஆப்ரேட் ஆச்சுன்னா F1 சிக்னல் இன்டர்ஃபியர் ஆகாது. ஸோ ஃபில்டர் வந்து கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக டிசைன் பண்ணிட்டீங்கன்னா F1 F2 இன்டர்ஃபரன்ஸ் வராது. அப்போ நியர்பை ஃப்ரீக்வன்சி சேனல் டிசைன் பண்ணும்போது ரெண்டுக்கு இடையில செப்பரேஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கணும், F1 F2க்கும் இடையில சம் செப்பரேஷன் இருக்க மாதிரி டிசைன் பண்ணிட்டீங்க, அந்த ஃபில்டர் டிசைனும் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சேனலும் இன்டர்ஃபியர் ஆகாது, ரெண்டு நியர்பை சேனலும் இன்டர்ஃபியர் ஆகாது. இதுக்கு பேர் தான் இந்த அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ நம்ம வீக் சிக்னலாக இருந்துச்சுன்னா இன்டர்ஃபரன்ஸ் குறையும், சப்போஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இன்டர்ஃபரன்ஸ் கூடும். நம்ம அன்வான்டட் சிக்னல் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா இன்டர்ஃபரன்ஸ் குறையும், அன்வான்டட் சிக்னல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இன்டர்ஃபரன்ஸ் கூடும்.
ஸோ இந்த எஃபெக்ட் பேர் வந்து நியர் ஃபார் எஃபெக்ட். அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ் வருதுல, அதாவது பேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தாலும் சரி, பேஸ் ஸ்டேஷன் தாண்டி போன ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் பவர் கூடலாம் குறையலாம், அப்போ இன்டர்ஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேர் என்னதுன்னா நியர் ஃபார் எஃபெக்ட். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் வந்து டூ டைப்ஸ், இன்டர்ஃபரன்ஸ் வந்து டூ டைப்ஸு. ஸோ இதில் ப்ராப்பர் சேனல் வச்சிங்கன்னா அட்ஜஸ்ட் இன்டர்ஃபரன்ஸை குறைச்சிடலாம். ஃபில்டர் டிசைனை கரெக்டாக வைக்கணும், ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் கரெக்டாக வைக்கணும். இந்த மூணு பாயிண்ட்டை பாருங்கள், ஃபில்டர் கரெக்டாக இருக்கணும், சேனல் அசைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் கரெக்டாக இருக்கணும், இப்போ ஃப்ரீக்வன்சி ரியூஸ் ஃபேக்டரை ஹையாக வைக்கணும். ஃப்ரீக்வன்சி ரியூஸ் ஃபேக்டரை ஹையாக வச்சிங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் வந்து குறையும். ஓகே, இப்போ இன்டர்ஃபரன்ஸ் வந்து டூ டைப்ஸ். இன்டர்ஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்க, இந்த ரெண்டு செல் வந்து ஃப்ரீக்வன்சி ஒரு செல்லுடைய சிக்னல் வந்து இன்னொரு செல்லுக்குள்ளே என்டர் ஆச்சுன்னா அது என்னது கிராஸ் டாக் வரும், டிஸ்டர்பன்ஸ் ஆகும், இதுதான் இன்டர்ஃபரன்ஸு. ஸோ ஃபஸ்ட் இன்டர்ஃபரன்ஸ் வந்து கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸு, செகண்ட் இன்டர்ஃபரன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸு. ஸோ அது எப்படி வருது, அது எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம், அடுத்த டாபிக் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனே போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே பார்த்துடலாம், உடனே பார்த்துடலாம். தேங்க்யூ.